வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ரஜு பொறுத்தத்தில் வைரு ரஜு அப்படின்னு ஒன்று இருக்குது. ரஜ்ஜு அப்படின்னா முதல்ல வந்து இந்த நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தில் சேரக்கூடாது, அதான் ரஜ்ஜு. ஆண் இந்த நட்சத்திரம், பெண் இந்த நட்சத்திரம், இவங்க சேர்ந்தால் இவங்க குழந்தை பிறக்காது, தான் வைரு ரஜ்ஜு. வைருனா வயிற்றை சம்மந்தப்பட்டது தான் வைரு ரஜ்ஜு. இந்த ஸ்டமக் அப்படின்னு சொல்கிறோம், மிட்பார்ட்னு சொல்லுவாங்க, இல்லை மிட்பார்ட்னுவோம். இந்த ரஜ்ஜு எப்படி உருவாகுது, அது எப்படி இந்த நட்சத்திரங்களை ஆளுமை செய்யும்? 27 நட்சத்திரங்களில் 3 குருவுடைய நட்சத்திரங்கள், 3 சூரியனுடைய நட்சத்திரங்கள் வைரு ரஜ்ஜுவை கனெக்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நட்சத்திரத்தில் சேர்ந்தால் தான் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. ரஜ்ஜு பொருத்தம், பொருத்தத்தில் ரஜ்ஜு. ஒன்று வந்து புனர்பூசம், இன்னொன்று வந்து குருவுடைய நட்சத்திரமான விசாகம், அடுத்தது புரட்டாதி. ஸோ புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இது 3 நட்சத்திரங்களுமே குருவுடைய நட்சத்திரங்கள், வயிறு பகுதியை ஆளுமை செய்யக்கூடியது. இந்த பக்கம் சூரியனுடைய நட்சத்திரங்களில் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். சப்போஸ் கார்த்திகை, உத்திரம், உத்திராடமும், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இந்த நட்சத்திரம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா, மாற்றி மாற்றி யாரையோ கல்யாணம் பண்ணிடுறாங்க, இல்லை இந்த பக்கம் குருவுடைய நட்சத்திரங்களே அதே நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணுறாங்க, இப்படி பண்ணும்போது குழந்தை பிறக்கிறதுல காலதாமதம் ஏற்படுது. சில பேருக்கு குழந்தை இல்லாமல் ரொம்ப ரேராக இருக்குது. ஒரு சிலருக்கு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு சில உடலாலேயோ இல்லை மனதாலேயோ சில கோளாறுகளும் குறைகளும் இருக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது, இது எல்லாருக்குமே நடந்துருமா அப்படிங்கிறத நான் வந்து கிளாரிட்டி கொடுத்துட்றேன். குருவுடைய நட்சத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரமும் வெப்ப நட்சத்திரம். அப்படின்னா என்னென்னா, உஷ்ணம், அக்னி, அது வயிறு பகுதி ஆளுமை செய்கிறது, எனர்ஜியை கொடுக்கறது தான் வந்து இந்த நட்சத்திரங்கள். எனர்ஜினா அதிகமான எனர்ஜியும், அதிகமான சில பேர் நல்லா சாப்பிட்ற பழக்கம் இருக்கும், எவ்வளோ சாப்பிட்டாலும் செரிக்கும், நிறைய கொஞ்சம் நல்ல உடல் பருமனாக இருப்பாங்க. இதெல்லாம் அந்த புனர்பூசத்துக்கும் இந்த மாதிரி சூரியன் நட்சத்திரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த நட்சத்திரங்களில் பிறக்கிறவங்க அதே மாதிரி ஸ்டாரில் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து கண்டம் ஏற்படுறதில்லை, பிரிவினை பெருசாக ஏற்படுறதில்லை. அதே மாதிரி இது வந்து என்ன மெயினாக பண்ணுதுன்னா, ஒன்று ஹெல்த் இஷ்யூ, இல்லைன்னா வந்து கிளியராக வந்து சைல்டு பர்த்தில் சில இஷ்யூவை கொண்டு வருது. சரி, இது உறுதியாக நடந்துருமானா, அதுக்கு ஒரு சில கன்ஃபர்மேஷன் இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகங்களில் குரு வலுவாக இருந்து புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய 5வது வீடுக்கு அதிபன் வலுவாக இருந்துட்டாருன்னா இந்த நட்சத்திரங்கள் கல்யாணம் பண்ணால் பெரிய ட்ரபிள் பண்ணுறது இல்லை. உதாரணத்துக்கு புனர்பூசமோ கார்த்திகையோ, இல்லை புனர்பூச நட்சத்திரமோ, இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து உத்திராடம் அப்படின்ற நட்சத்திரமோ, இல்லை நீங்கள் விசாக நட்சத்திரமோ, உங்களுக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரமோ இல்லை உத்திர நட்சத்திரமோ, இப்படிலாம் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சுய ஜாதகத்தில் குரு வலுவாக இருக்கார், புத்திர ஸ்தானாதிபதியும் வலுவாக இருந்து, தோஷம் எதுவும் இல்லை, புத்திர தோஷம் இல்லை அப்படின்னா அப்போது இந்த குழந்தை பிரச்சனையை உங்களுக்கு பெருசாக கொண்டு வராது. அப்போ புரிதல் என்ன அப்படின்னா, குழந்தை ஒருத்தருக்கு பிறக்காது, குழந்தை ஒருத்தருக்கு பிறக்கிற யோகத்தை குறைக்குது அப்படின்னா அது நட்சத்திரங்களை இணையவும் ஒரு வேலையை பண்ணும். அப்போது அக்னி சம்மந்தப்பட்ட இந்த நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைந்து திருமணம் செய்வதை அவாய்ட் பண்ணுறது சேஃப். அப்படியே ஒரு வேலை ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டீங்க, 5 வருடம் 10 வருஷம் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில், இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கு, வரேன் ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணோம், அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது, இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்ஸில் அந்த புத்திரஸ்தானமும் அந்த குருவும் வலுவாக இருந்துட்டாருன்னா, அந்த பார்வை நல்லா இருந்ததுன்னா அப்போ அந்த திருமணத்தை ஏற்பாடு செய்யலாம். அப்போது இது எப்படி வந்து இது ஆக்டிவேட் ஆகுதுன்னு பார்க்கும்பொழுது, இருவருக்குமே வயிறு பகுதியை சம்மந்தப்படுத்தக்கூடிய இந்த குரு சூரிய நட்சத்திரங்களில் பிறக்கிறவங்க, நீங்கள் ஜனனமே அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஜனனம் என்ன பண்ணோன்னா அந்த மாதிரி ஹார்மோன், பர்டிகுலர் ஹார்மோன் அதுக்கேற்ற உணர்ச்சிகளை கொடுக்கும். சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் ஜனனம், நட்சத்திரம். அப்போ அந்த நட்சத்திர ரூபத்தில் வந்து சந்திரன் வந்து தினந்தோறும் ஒவ்வொரு ஸ்டாரில் மூவ் ஆகிட்டே இருக்கும். பட் உங்கள் எமோஷன்ஸ் எல்லாமே அந்த நட்சத்திரம் மூலியமாகவே வெளிப்படும், குண வெளிப்பாடுன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்படி தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க, இப்படி தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இப்படி தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க, இப்படி தான் அவங்க அதை அணுகுமுறை செய்வாங்க. அந்த குண வெளிப்பாடு அப்படிங்கிறது இந்த நட்சத்திரங்கள் மூலிமா அப்படி இருக்கும். அப்போ தம்பதியர்களாக வரும்போது அவங்களுக்குள்ள பர்சனல் ரிலேஷன்ஷிப், அவங்களுக்குள்ள உள்ள கம்பாட்டபிலிட்டி, அப்போ என்ன ஆகுனா அந்த குழந்தை முயற்சி, அதுக்குள்ளான ஆர்வம், அதுக்குள்ளான ஆசை, அப்படி நினைக்கும்பொழுது இந்த நட்சத்திரங்களை இணைவு சுய ஜாதகத்தையும் அந்த மாதிரி ஏதாவது தோஷம் இருந்தால் அப்போ அது ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அவர்களுக்குள்ள குழந்தை பிறப்பில் தேவையில்லாத தாமதங்களும் தேவையில்லாத சிக்கல்களையும் உருவாக்கக்கூடிய நேரமாக இருக்குன்றது தான் அதோடைய அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தெளிவுபடுத்தி திருமணத்தை ஏற்பாடு செய்து கொள்ளலாம். அதாவது இந்த மாதிரி நட்சத்திரங்கள் தான் ஆயிடுச்சு, இன்னொன்று சில பேர் கார்த்திகை நட்சத்திரமாக பிறந்து உத்திரம கல்யாணம் பண்ணுவாங்க, இல்லை உத்திராடத்தை கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே அதை தெளிவுபடுத்தி கொண்டு திருமணம் செய்வது நல்லதுன்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள்.